அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் ஆறில் உள்ள இலக்கணப் பகுதியான காப்பிய இலக்கணம் என்ற இலக்கணப் பகுதியினுடைய இரண்டாவது காணொலியை இப்பொழுது காணலாம் இதற்கு முதலே நாம் வந்து ஒரு காணொலியே போட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் பெருங்காப்பியங்கள் எவ்வாறு அமையணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒன்பது கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா முதல்ல வந்து வாழ்த்தல் பெருங்காப்பியத்தில் முதல்ல வாழ்த்துதல் அது வந்து மொழியை வாழ்த்தலாம் அல்லது இயற்கையை வாழ்த்தலாம் அடுத்து தெய்வத்தை வணங்குதல் தெய்வத்தை வணங்குற மாதிரியாவது அது அமைதல் வேண்டும் அடுத்தது வறுபொருள் உரைத்தல் அந்த காப்பியத்தில் என்ன பொருள் பற்றி நாம பேச போறோமோ அந்த பொருளை பற்றி உரைத்தல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பற்றி கூறுதல் வேண்டும் அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் அடிப்படையாக கொண்டுதான் இயற்றப்படுதல் வேண்டும் இந்த நான்கில் ஒன்று குறைந்தாலும் அது பெருங்காப்பியமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போது அறம்பொருள் இன்பம் வீடு வீடு பேர் அடைதல் இந்த நான்கின் அடிப்படையில் பெருங்காப்பியம் அமைதல் வேண்டும் அடுத்தது தன்னிகரற்ற தலைவன் அந்த காப்பியத்தினுடைய தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களில் ஒருத்தராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு நிகரற்ற தலைவராக இருக்கணும் எந்த ஒழுக்க நெறிகளை உடையவராக இருக்கணும் அப்போ மற்ற மக்களோடு இல்லாமல் சிறப்பு பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும் அடுத்தது பதினெட்டு உறுப்புகள் சொல்லியிருக்காங்க இந்த பதினெட்டு உறுப்புக்களை கொண்டு தான் வருணனைகள் அமைதல் வேண்டும் அந்த பதினெட்டு உறுப்புகள் என்ன அப்படின்னா மலை மலையை வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் கடல் நாடு நகர் சிறும் பொழுது ஆறு வகையாக நம்ம சொல்லுவோம் இந்த ஆறு வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை நண்பகல் ஏற்பாடு வைகரை மாலை யாமம் என்று ஆறு வகை சொல்வோம் அதே மாதிரி பெரும்பொழுது ஆறு வகையாக சொல்வோம் குளிர்காலம் கார்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனீர் காலம் முதுவேனீர் காலம் என்று ஆறு வகையாக நம்ம பிரிக்கிறோம் அப்போ இந்த ஆறு வகைகளை பற்றி வருணனை அமைதல் வேண்டும் அடுத்தது கதிரவன் தோற்றம் கதிரவன் தோன்றுவதை வர்ணனையாக அமைக்கலாம் அல்லது சந்திரன் தோன்றுவதை வர்ணனையாக அமைக்கலாம் அப்போது மொத்தம் நமக்கு பதினெட்டு உறுப்புகள் உடையது இந்த பதினெட்டு உறுப்புகளின் அடிப்படையில் தான் வருணனைகள் அமைதல் வேண்டும் அதாவது வர்ணிக்கணும் இதை தான் நம்ம என்ன பண்ணுமா பெருங்காப்பியத்தில் வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கணும் குழந்தை பேறு பெறுதல் அடுத்தது முடிசூடுதல் இந்த மூன்று நிகழ்ச்சியும் காப்பியத்தில் இடம்பெறுதல் வேண்டும் அடுத்தது கதை போக்கு வரிசைப்படி அமைதல் வேண்டும் கதை வந்து அடுத்து அடுத்து வந்து தொடர்ந்து வரிசையாக அமைதல் வேண்டும் முன்னுக்கு பின் முரணாக அமைதல் கூடாது அடுத்தது அமைச்சரோடு கலந்துரையாடல் என்ற செய்தி அங்கே இருக்கணும் அடுத்து தூது செல்லல் பற்றி கூறுதல் வேண்டும் படை அணிவகுத்தல் போருக்கு படைய தயார் நிலையில் வைத்திருத்தல் அடுத்து போர் புரிதல் அடுத்து வெற்றி பெறுதல் இதை பற்றியெல்லாம் பெருங்காப்பியங்கள் கூறப்படுதல் வேண்டும் அடுத்தது உட்பிரிவுகளை கொண்டு அமைதல் வேண்டும் கட்டாயமாக நாம் ஏற்கனவே பார்த்த உட்பிரிவுகள் காதை படலம் சறுக்கம் இளம்பகம் இந்த நான்கு உட்பிரிவுகளில் ஏதாவது ஒரு உட்பிரிவை கொண்டு பெருங்காப்பியங்கள் அமைதல் வேண்டும் அடுத்தது என் வகை சுவை நம்ம ஏற்கனவே ஒரு செயலில் பார்த்துருக்கோம் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த மெய்ப்பாடு எட்டு இந்த எட்டு மெய்ப்பாட்டு வகைகள் எதில் காணப்படுதல் வேண்டும் காப்பியங்களில் காணப்படுதல் வேண்டும் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற எட்டின் அடிப்படையில் பெருங்காப்பியம் அமைதல் வேண்டும் சரிங்களா அடுத்தது சிறுங்காப்பியம் சிறு காப்பியம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லி நான்கு கருத்து பார்த்தோம் இந்த நான்கினுள் ஏதோ ஒன்றோ அல்லது இரண்டோ குறைந்து வருவது தான் எது அப்படின்னா சிறுங்காப்பியம் இந்த நான்கின் அடிப்படையில் ஏதாவது ரெண்டு குறைந்திருக்கலாம் ஆனால் பெருங்காப்பியத்தில் இந்த நான்குமே அமைந்திருக்கணும் சிறுங்காப்பியத்தில் ஏதாவது இரண்டு குறைந்து வருவது தான் சிறு காப்பியம் என்று கூறுகின்றோம் அப்போது காப்பியம் என்பது பாவிகம் அப்படின்னு சொல்லும் அதாவது கவிஞன் தான் கூற வந்த கருத்தை வலியுறுத்துவது தான் பாவிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் சிலப்பதிகாரத்தில் என்ன பாவிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று அடிப்படை கருத்துக்களை கொண்டுதான் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய பாவிகம் இந்த மூன்று கருத்துக்கள் அதே மாதிரி கம்ப ராமாயணத்துடைய பாவிகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிறனில் விழைவோர் கிளையோடும் கெடும் பிறன் மனையை விரும்புபவர் கிளை அப்படின்னு சொன்னால் உறவினரோடு அழிந்து போவர் அப்படின்னு சொல்லி கம்ப ராமாயணம் கூறுகிறது அப்போ கம்ப ராமாயணத்தினுடைய பாவிகம் அது சரிங்களா இப்போ வந்து காப்பி இலக்கணம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்